எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் ஆமாங்க நம்ம வீட்டு ஹாலில் ஒரு செவரில் மட்டும் ஒரு இல்லை எல்லாத்துலேயுமே விஷாலி கிருக்கியிருந்தா அதில் ஒன்று மட்டும் ட்ரையல் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வெல்கம் பேக் டு நகரத்தரா சீஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு வால் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம் நம்ம விஷாலி குட்டி பட்டன் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா எல் வீட்டில் எல்லா இடத்துலையுமே கிருக்கி வச்சுருக்கா அங்கங்கே நாங்களுமே வந்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதெல்லாம் மறைக்கிற மாதிரியாக ஒரு வால் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுதான் பண்ண போகிறோம் ஸோ பூர்ணோட அப்பா அந்த செவரெலாம் நல்லா க்ளீன் பண்ணுறாங்க டஸ்ட் இருந்ததுன்னா நமக்கு வால் ஒட்டாது இல்லை அதனால நல்லா ஃபுல்லாகவே தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் காலப்பழக்கத்தினால நம்மளோட செவரில் அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் வந்துருந்தது ஸோ அந்த டேமேஜ்லாம் சரி பண்ணோம் சரி பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் நம்ம வீட்டில் ஆர்ட் ஒர்க் நம்ம ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க விஷாலி அவங்கள நினச்சி பயந்து நாங்கள் என்ன பண்ணோம் இந்த தடவை பெயிண்ட் பண்ண வேணாம் ஸ்டிக்கர் ஒட்டலான்னு பண்ணோம் யூஷுவல் தடிக்கு விழுந்தால் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த தடவை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம் இந்த ஸ்டிக்கரோட ஃபுல் டீட்டெயில் நான் பக்கத்தில் உங்களுக்கு போடுறேன் என்ன நான் அதை ஆர்டர் பண்ணல பூர்ணம் அப்போ தான் வாங்கியிருந்தாங்க அது ஒரு பெரிய ரோல் இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இந்த செவர் ஃபுல்லாக அது பத்துமா இல்லை பத்தாதா அப்படிங்கிறத ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வச்சு வச்சு பார்த்தோம் சரி எனக்கோ நம்ம வந்து கொஞ்சம் பாதிலருந்து ஓட்டுவோம் அதுக்கு மேலே வந்து இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஓட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஓட்டுறதுக்கு ஆரம்பித்தாச்சு நீ ஸ்டிக்கரை பிரிக்கிற நான் ஸ்டிக்கரை பிரிக்கவான்னு ஒரு வழியாக யாரோ ஒருத்தர் ஸ்டிக்கரை பிரிச்சிட்டோம் இன்னொருத்தவங்க அது பின்னாடியே ஒட்டிகிட்டே போயாச்சு ஆக்சுவலாக டீம் ஒர்க் ஸ்பீக்ஸ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க யார் சொன்னான்லாம் என்னை கேட்காதீங்க அதே மாதிரி நான் அவங்களும் சேர்ந்து பண்ணிணோம் கிடுகிடுன்னு பண்ணோம் ஃபஸ்ட்டு டைம் ஒட்டதுனால இதை பற்றி சரியாக தெரியல எப்படி ஒட்டினா சரியாக வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு டூ ஸ்டிக்கர்ஸ் டூ டைம்ஸ் ஒட்டின தான் ஓ இப்படி தான்ப்பா ஒட்டணும் அடடே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போலே அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது வச்சு நல்லா செஞ்சு விட்டுச்சு எங்களை நல்லா வச்சு சைஸேன்னு செஞ்சு விட்டுச்சு இந்த ஸ்டிக்கர் ஒட்டுமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான் உள்ளே ஏர் பபுள்ஸ் ஏறாமல் பார்த்துக்கணும் அது ஏறினோன்னா என்ன ஆயிடுதுன்னா இந்த ஷீட் வந்து ஸ்டிக்கர் அப்படி சுருங்கிடுது ஒன்னோட ஒன்றா ஓட்டிட்டு அது ஒரு மாதிரி அசிங்கமாக வந்துடுது மற்றபடிக்கு இது நல்லா தான் இருக்குது ஓகே இது வந்து வாங்கும்போது த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருந்து ஆனால் இப்போது வந்து ப்ரைஸ் ரேட் வந்து ஏறிடுச்சு நாங்கள் பல விஷயமா பேசிக்கிட்டு ரொம்ப சருவூராக ஒட்டிக்கிட்டே இருந்தோமா திடீர்னு பார்த்தா யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது துரியும் பார்த்தா விஷால் எந்திரிச்சு வந்துருச்சு தூங்கின குட்டி அவங்க அன்னைக்கு லேட்டாக தான் எந்திரிக்குன்னு நினைச்சோம் பார்த்தா சீக்கிரமாக ஒரு எட்டு ஒம்போதுக்குலாம் எழுந்திரிச்சிச்சு ஆத்தாடி என்னடா அது நம்ம எப்போ பார்த்தாலும் பீதியிலே வச்சுருப்பா அப்போ பாருங்களேன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறான்னு மட்டும் ஏ அப்படி பாக்குது செவட்ட விஷாலி பார்த்து ரொம்ப சாக்கா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னடா அது பூசணம் ஒட்டுறாங்க சரி மெதுவா கிழிச்சுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள போயிடுச்சு அது திருப்பி நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஸ்கொயர் முடிச்சுட்டோம் அதுக்கு மேலேயும் ஜாஸ்தி ஸ்டிக்கர்ஸ் இருந்ததுனால சரி எப்போ அந்த ஃபுல் செவ்வரியுமே நம்ம ஒட்டிடலான்ட்டு அங்கங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒட்டினோம் அது ஒன்று தான் கஷ்டமாக இருந்ததே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை மேலேருந்து நம்ம கீழே அப்படியே இறக்கிட்டு வந்து ஒட்டுறோம் அப்படின்னா அது இன்னும் ஈஸியாக இருந்தது நடுவு நடுவில் எந்த மாதிரி பைப் வர்றது அப்புறம் வேறு ஏதாவது ஸ்க்ரூஸ் வர்றது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வந்து கட் பண்ணி ஒட்டுறதுக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருந்தது மற்றபடிக்கு எல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு கொஞ்சம் ஒர்க்கு லோட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது இது வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு அவுட்புட் நல்லா வந்திருந்தது எங்களுக்குமே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தோம் நல்லா வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்